அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கோவை மருது. கொஞ்ச நாளாக நான் உங்களை வந்து சந்திக்கலை. பலரும் வந்து ஃபோன் மூலமாகவும் வாட்ஸ்அப் மூலமாகவும் என்னை தொடர்பு கொண்டு தான் இருக்கிறீங்க. அந்த வகையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், போன முறையும் வந்து நான் பதிவு தான் போட்டேன், வீடியோ போடல. ஏன்னா வந்து இன்றைக்கி ஒரு மூணு விஷயங்களை வந்து நான் கூட பேசலான்ட்டு இருக்கிறேன். முதல் விஷயம், நேற்றைய தினம் வந்து தமிழக முதல்வர் உயர் காவல்துறை அதிகாரிகளோட ஒரு மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தார். அந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை. இருந்தாலும் அங்கிருந்த சில தகவல்கள் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதன்படி பார்த்தாச்சுன்னா உடனடியாக இந்த ஆன்லைன் நிறுவனங்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கொடுத்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேணும். அதே மாதிரி இந்த மோசடிகளால் யார் ஈடுபட்டிருந்தாலும் தயவு தாட்சணியமின்றி அவங்கள அனைவரையும் கைது செய்ய வேண்டும். அவர்களுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தமிழக முதல்வர் நேற்றைய தினம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் தெரிவிச்சுக்கிறாரு. அவருக்கு இந்த நேரத்தில் ஒரு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இன்னும் ஏற்கனவே காவல்துறை அதிகாரிகள் வந்து நம்ம வழக்கில் தனி அக்கறை எடுத்துக்கொண்டு வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. நேற்றைய தினம் முதல்வர் ஆலோசனைக்கு பிறகு இன்று முதல் மீண்டும் அதிவேகமாக வேலைகளை செய்ய துவங்குவாங்க. இது ஒரு புறம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் இன்னையோட வந்து 2 மாதம் ஆச்சு இந்த சம்பவம் மோசடி நடவிட்டு. இது வரைக்கும் வந்து சில பேர் மனசு விட்டுருக்கலாம், சில பேர் ஐயோ நம்ம போட்ட பணம் வந்துட்டு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம குரூப்பில் பதிவில் பார்க்குறேன். அப்படியெல்லாம் வந்து மனசு விட்டுறாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு பணம் அது, அதனால் வந்து உங்களுக்கே வந்து அந்த மனசு வந்துட்டு ஐயோ நம்ம பணம் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவுக்கெல்லாம் போக வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் பணம் இன்றைக்கி இல்லை, நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு வந்து நான் உறுதி. அதனால் வந்து பணம் கிடைக்காது, கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது யார் சொன்னாலும் நம்பாதீங்க தயவுசெய்து. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் போட்டுக்கிற 100 ரூபா போட்டிருந்தா கூட அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 60 ரூபாலேருந்து 75 ரூபா வரைக்கும் கண்டிப்பாக உங்கள் பணம் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இல்லை, 3 மாதம் 4 மாதம் 2 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக உங்களோட பணம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் மனசு விட்டாதீங்க சுத்தமாக கிடைக்காது. இது மாதிரி மற்ற கம்பெனிகள் இருக்காங்க, எல்லா கம்பெனிகளும் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் மூலிமா இது மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்க அத்தனை மோசடி கம்பெனிலேருந்து அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணி இன்றைக்கி அவங்கவுங்களுக்கு சேர வேண்டிய அந்த தொகையை, அவங்க கட்டிய தொகையை வந்து இழப்பீடை வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்ல முடியும். எந்த கம்பெனியிலுமே இதுவரைக்கும் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதனால் நீங்கள் கட்டிய பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கி, மனசு விட்டுறாதீங்க. அப்போ ரெண்டாவது விஷயம் ஒன்று பார்த்தாச்சுன்னா, நம்ம குழுவில் இது நம்ம வீடியோ போடுறோம், அது வந்து நல்லதுக்கு பயன்படுத்தலாம். சிலர் வந்து அதை வந்து தவறாக எடுத்துகிட்டு அதனால் வந்து எங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாக்கிட்டு வர்றாங்க. நாங்கள் என்ன பிரச்சனையிலேயே இருக்கிறவங்க, அதனால் பிரச்சனையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம். மிரட்டலுக்கோ மற்ற இதுக்கெல்லாம் வந்து இது பண்ண மாட்டோம். அவதூறுகளுக்கோ எவ்வளவோ கெட்ட பெயர்கள் எல்லாத்தையும் வந்து பண்ணுவாங்க. ஒரு பொது பிரச்சனையை நாங்கள் இறங்கியாச்சுனாவே எங்களுக்கு வந்து அதனால் பல பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் தாண்டினா தான் இந்த ஃபீல்டு நாங்கள் இருக்க முடியும். அதனால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு மிரட்டல் வருது, இல்லை இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் எது இது கவலைப்பட வேண்டாம். நாங்களும் அதுக்கு கவலைப்பட மாட்டோம். அதே மாதிரி வந்துட்டு மருது வந்து அதுக்கு அடிமையாக இதுக்கு அடிமையாக என்னன்னு வந்து அது மாதிரியெல்லாம் அதையெல்லாம் தாண்டிட்டோம் நாங்கள், சரிங்களா. அதனால் வந்துட்டு மருது வந்து எதுக்கு அடிமை இல்லை, அன்புக்கு மட்டும்தான் அடிமை. அதனால் வந்து என்றைக்கும் வந்து இந்த மருது இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் உங்களோட உறவுகளுக்காக மட்டும்தான், அன்புக்காக மட்டும்தான் நான் இன்றைக்கி வரைக்கும்
என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறத வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் வந்து நம்ம சொல்லும்போது இன்றைக்கு வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் ஷெரீப் அன்னைக்கு கைது செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து எந்த ஒரு அஃபீஷியலாகவும் எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு வந்து காவல்துறை அதிகாரிகள் இது வரைக்கும் நமக்கு தெரிவிக்கலை. இருந்தாலும் ஷெரீப், அதே மாதிரி போர்டு மெம்பர் கேரளாவை சேர்ந்த பிரீஜா, அதுக்கப்புறம் ஒரு நாலு ரெண்டு போர்டு மெம்பர் ரெண்டு டைரக்டர்ஸ் இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து கைதாயிருக்கிறார். நம்மளுக்கு வந்து தகவல் கிடச்சிருக்குது. காவல்துறை அதிகாரிகள் அவங்களிடம் வந்து விசாரணை செஞ்சுட்டு வர்றாங்க. முக்கியமாக இனி ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து இந்த 21 போர்டு மெம்பர் டைரக்டரை வந்து கண்டிப்பாக காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது செஞ்சுருவாங்க. அதே மாதிரி இல்லைனாலும் கூட அவங்க சரணடைஞ்சிருவாங்க. ஏன்னா இந்த 21 பேர் சரணடைஞ்சால் மட்டும்தான், இவங்களை கைது செய்யப்பட்டால் மட்டும்தான், ஏன்னா நீங்கள் கொடுத்த புகார் வந்துட்டு இந்த 21 பேர் மேல் மட்டும்தான் நம்ம வழக்கு பதிவு செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த 21 பேர்கிட்டையும் இவங்களை கைது செஞ்சு அவங்ககிட்ட ஒரு புதுசாக ஒரு புகார் வாங்கி அதுக்கப்புறம், ஏன்னா அவங்க 21 பேர் தான் வந்து நேரடியாக அலெக்சாண்டர் அண்ட் சவுந்தரராஜனுக்கு வந்து லிங்க் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் இவங்களை பணம் கொடுத்துக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த 21 பேர்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் வாங்கி அதன் பேரில் வந்து எஃப்ஐஆர் போட்டால் தான் அவங்க வந்துட்டு அந்த ரெண்டு பேர்த்து மேலேயும் உடனடியாக வந்து நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை அதிகாரிகள் வட்டாரத்துலேயும் வழக்கறிஞர்கள் அவங்ககிட்டையும் வந்து கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்க எதுக்காங்கன்னு வந்து நம்ம இன்றைக்கி அலெக்சாண்டரோட ஒய்ஃபு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபோன் வந்து லைனில் தான் இருக்காங்க. இங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வந்து சில நண்பர்கள் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அது வந்து அந்த ஃபோன் வந்து துபாய் உருதுல தான் வந்து பேசிகிட்டு இருக்குது. அதனால் வந்து அவங்க இருக்கிற இடம் எல்லாத்துக்குமே தெரியும், காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். முறையான அந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு மட்டுமே அவங்களை இங்கே கொண்டு வரக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுவும் கூடிய விரைவில் நடக்கும். இந்த 21 பேரத்தை வந்து கைது பண்ண ஒரு வாரத்தில் வந்து அந்த பணிகளும் நடக்கும். அதனால் வந்து தமிழக அரசு இந்த நம்ம ஹிஜாவு மோசடி விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துகிட்டு இப்போ வந்து வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம், அந்த பணிகள் போயிட்டே இருக்குது. அஃபீஷியலாக வந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து காவல்துறை அதிகாரிகள் எத்தனை பேர்த்த அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, எவ்வளோ சொத்துக்களை பறிமுதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் எந்த விதமான தவறான முடிவுகள் அதே மாதிரி மற்ற விஷயங்களை வந்து தலையிடாமல் சொல்லுங்கள். எல்லாத்துக்கிட்ட யாராவது என்கிட்ட வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வாங்க, பல்வேறு விஷயங்கள் பல இது வந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கிறேன். ஒன்று சுத்தமாக முடியாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து மற்றவங்களால் வந்து உதவி செய்ய முடியுமா நம்ம அப்படியும் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து கவலைப்படாதீங்க, கடவுள் இருக்கார், கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார். அதனால் வந்துட்டு மனசை விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.